Dear 12th Standard Business Max students, I am Metro Karunagaran. In exercise number 9.2, problem number 18, using Fisher ideal index number, you have to find the price index number for 1999 with 1996 as a base year. இங்கே மூணு விதமான commodities கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் டேபிள் மாற்றி எழுதும் போது உங்கள் பேப்பர்லேயோ அல்லது நோட்டில் எழுதும் போது ஃபஸ்ட்டு காமாடிட்டிஸ் எழுதிடுங்க. ஏ பி சி. அதுக்கு அடுத்தது ரெண்டு விதமான வருஷம் கொடுத்துருக்காங்க. 96 சின்ன வருஷத்தை ஃபஸ்ட்டு எழுதிங்க, பெரிய வருஷத்தை அதுக்கப்புறம் பேக்கில் எழுதிங்க. சின்ன வருஷத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று இருக்கும், குவான்டிட்டி ஒன்று இருக்கும். பெரிய வருஷத்துலேயும் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், குவான்டிட்டி ஒன்று இருக்கும். சின்ன வருஷத்துக்கு எப்போதுமே ஜீரோ தான் போடுவாங்க, பெரிய வருஷத்துக்கு 1-1 போட்டுருவாங்க. இப்போ ஏவோடைய ஒர்க்கை முடிப்போம். ஃபஸ்ட்டு ஏவோடைய ஒர்க்கை முடித்தா இந்த லைன் ஃபுல்லாக ஃபில்லப் ஆகும். ஏன்னா ஏ இங்கே தானே இருக்குது. 96 கம்மியான வருஷம், கம்மியான வருஷம்னா P0 5. இது பெரிய வருஷம், அப்போ P1க்கு போயிடுவீங்க 4. குவான்டிட்டிக்கு வாங்க. சின்ன வருஷம் அதனால் இங்கே இருப்பீங்க 10. 12 என்பது 99, பெரிய வருஷம், அப்போ இங்கே போயிடுவீங்க. அப்போ ஏ முடிஞ்சிருச்சு. பி கிட்ட வாங்க. சின்ன வருஷம் ப்ரைஸ், ப்ரைஸ் என்றால் P8. அப்போ 8. பெரிய வருஷம் 7. 7னா இங்கே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் குவான்டிட்டிக்கு வாங்க. சின்ன வருஷம் 6, பெரிய வருஷம் 7. அதுக்கப்புறம் இங்கே வாங்க ப்ரைஸுக்கு. சின்ன வருஷம் 6, பெரிய வருஷம் 5. பெரிய வருஷம்னா P1. சின்ன வருஷம் அப்படின்னா Q0. Q0னா 3. பெரிய வருஷம் அப்படின்னா Q1 4. இதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்கப்பா. எழுதிட்டு இதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். PQ. எப்போதுமே 0-0 போடுங்க, அப்புறம் 0-1 போடுங்க, அப்புறம் 1-0 இதை மாற்றி போடுங்க, ஃபைனலாக 1-1. மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? P0 Q0 பண்ணும்போது உங்களோட கண் இதை மட்டும் தான் பார்க்கணும், வேறு எதையும் பார்க்கக்கூடாது. இதை ஒரு ஸ்கேல் வச்சு மறைச்சிடுங்க. 5 10s are 50. டைரெக்டாக இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 6s are 48. 6 3s are 18. இதோட டோட்டல் போட்டுங்க. இதுக்கு பேர் சிக்மா. சிக்மா என்றால் கூட்டுங்கள். P0 Q0. அப்போது 8 8 16, 1 மிச்சம் 10 11, 116 இவரோட ஆன்சர். P0 Q1, தோருக்கு P0, தோருக்கு Q1. இந்த எண்டு அந்த எண்டுப்பா. 60 60 60. 8 7s are 56. 6 4s are 24. இதை கூட்டினால் சிக்மா P0 Q1. 6 4 10, 1 மிச்சம் 11 13 14, 140. அதுக்கடுத்தது P1 Q0. P1 தோருக்கு Q0 தோருக்கு, இது இது ரெண்டுத்தையும் மட்டிலே பண்ணும். இதை ஸ்கேல் வச்சு மறைச்சிருங்க, இதை பென்சில் வச்சு மறைச்சிருங்க. 10 4s are 40. 10 4s are 40. 7 6 are 42. 3 5 are 15. அப்போ இதை கூட்ட போகிறேன். இதுக்கு பேர் சிக்மா P1 Q0. இதை கூட்டினீங்கன்னா ஒரு 7 4 4 8 9, 97. இப்போ 116 140 97 வந்திருக்கு இது வரைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக P1 Q1. அதோ இது தான், 48. 7 7 49, 5 20. ரைட். அப்போ இதோட ஃபைனல் டோட்டல் சிக்மா P1 Q1 = 8 17, 1 மிச்சம் 8 10 11. ரைட். எல்லாமே ரெடிப்பா. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன போட போகிறோம்னா இண்டெக்ஸ் நம்பர் போட்டு முடிக்க போகிறோம். இதில் எதுவுமே அடிஷன்லாம் கிடையாது, இதுதான் நம்மளுக்கு மெயின் டேபிள். அப்போ நீங்கள் எக்ஸாமில் இதெல்லாம் நீங்கள் ஸ்கேல் வச்சு அழகுபடுத்திக்கலாம். இதை ஜாயின் பண்ணுறது, இதை ஜாயின் பண்ணுறது, இந்தமாரி வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். வி ஆர் கம்ப்ளீட் த டேபிள். வேல்யூஸ் ரொம்ப 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 கரெக்டாக இருக்கட்டும், டேபிள் அழகு முக்கியம் கிடையாது, வேல்யூஸ் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கட்டும். கால்குலேட்டர் எதை யூஸ் பண்ணுறீங்களோ க்ளோஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. இந்த ரெண்டு தான் போடுறீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிங்க, இந்த ரெண்டு தான் போட போகிறீங்களா இதை க்ளோஸ் பண்ணிங்க, அதுவே க்ளோஸ் பண்ணிட்டு போடுங்க. ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பரோட ஃபார்முலா P 01 மேலே எஃப் போடும். ஃபிஷருக்கு ரூட் ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயரோட ஃபார்முலா சிக்மா PQ
sigma pq அப்புறம் பார்ஷியோட ஃபார்முலா சிக்மா பிக்யூ சிக்மா பிக்யூ கடைசியாக தான் இன்ட்டு ஹண்ட்ரட். லாஸ்ட் பியரோட ஃபார்முலா என்ன செய்வோன்னா ஃபஸ்ட்டு யூ ஸ்டார்ட் வித் 10 கீழே 00 10 கீழே 00 அப்புறம் ஓரத்தில் மட்டும் 11 போடுவீங்க. ஓரத்தில் 1 ஓரத்தில் மட்டும் 1 மாற்றணும், வேறு எதுவும் மாற்றக்கூடாது. ரூட் ஆஃப் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? P1Q0 97 P0Q0 116 P1Q1 117 P0Q1 140 இன்ட்டு 100. கேல்குலேட் எடுத்துங்க, 97 இன்ட்டு 117 டிவைடட் சிம்பிள் 16 திருப்பி டிவைட் சிம்பிள் 140 ஈக்குவல் டு போட்டு ஸ்கொயர் ரூட் எழுத்தணும், அப்புறமேட்டு தான் இன்ட்டு 100 போடணும், கடைசியாக தான் இன்ட்டு 100 போடணும். போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் 83.5960 வருது. உங்கள் புக் ஆன்சரில் 83 போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும், 83.6 தான் வரும். ஆனால் புக் ஆன்சரில் 83 போட்டிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய ஃபிஷர் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர், ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சேன், ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோடைய கமெண்ட்டு அவங்க எதுவுமே கேட்கல, கமெண்ட் த இண்டெக்ஸ் நம்பர் கமெண்ட் த ரிசல்ட்னு எதுவுமே கேட்கல. ஏதாவது இந்த மாதிரி கமெண்ட் இந்த ஆன்சர்லேருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது, வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் த ஆன்சர் அப்படிலாம் கேட்குறான்னு வச்சுங்க. வாட் இஸ் த கமெண்ட் ஃபார் திஸ் ஆன்சர், இந்த கணக்குலேருந்து என்ன புரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா, ஏதாவது குறிப்பு கேட்டாங்கன்னா தான் நம்ம எழுதணும். கேட்கல, வெறும் இண்டெக்ஸ் நம்பர் தான் கேட்டிருக்காங்க, சம் முடிஞ்சு போச்சு, 5 மார்க் வேலை முடிஞ்சு போச்சு. கேட்டாங்கன்னா இங்கே நிறைய பொருட்கள் விற்றுருக்குறாங்க, 96 99 விலைப்பட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ எவ்வளோ பொருள் எவ்வளோ அளவுக்கு விற்றுருக்குன்னு சொல்லிட்டு. இண்டெக்ஸ் நம்பர் என்ன சொல்லுன்னா 96 99 வரும்போது இந்த வேரியஸ் கமாடிட்டிஸோடைய பொருள் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 100 மைனஸ் பண்ணணும், 100 மைனஸ் பண்ணால் 16.4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, டிக்ரீஸ்ட் த ப்ரைஸ் இண்டெக்ஸ், ப்ரைஸோடைய விலைவாசி குறைஞ்சிருக்கிறது எவ்வளோ, 16.4%. இதுவே ஆன்சர் 120 வந்ததுன்னு வச்சுப்போம், சும்மா சொல்கிறோம், 120 வந்ததுன்னு வச்சுங்க. அப்போது 120 100 மைனஸ் பண்ணுங்கள், 20% பொருளின் விலை 20% ஏறி இருக்குது. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்கு, 96 99 விலை வந்து 20% ஏறி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்படி இருந்தாலும் இறங்கி இருக்குது. அண்ட் கம்பேர்ட் டு த இயர் 1996 to 1999 த ப்ரைஸ் ஆஃப் வேரியஸ் கமாடிட்டிஸ் அப்படின் டிக்ரீஸ்டு டு என்னது 16.4% இந்த சமக்கு எழுதணும். இதுவே 120 வந்திருந்தா இன்க்ரீஸ்டு டு 20% எழுதணும் அந்த சமில். கமெண்ட்டு கேட்டால் எழுதுங்க, கமெண்ட்டு கேட்கணும்னா அதெல்லாம் போய் கமிட் ஆவேனா, ஆன்சரோட முடிச்சுட்டு அடுத்த சமக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.